ரொம்பவே அழகான அப்புறம் ரொம்ப அமைதியான இந்த நீலக்கடல்ல வாழ்ற மூணு மீன்களோட நட்பை பத்தி தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏய் கோகோ, நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. நீ எங்க போன? பரீட்சை லீவு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடவே இல்லை. வாயே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா விளையாடலாம். இல்ல கோல்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனாலதான் வர முடியல. சரி வா, இப்ப விளையாடலாம். இப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி மலைப்பீரு. சரி, நம்மளோட ஃப்ரெண்ட் பிங்கி எங்க? அவனை ஆளையே காணோம். வா, அவனையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு போய் ஒன்னா விளையாடலாம். அவன் எங்கேயாவது வீட்டு பக்கத்துலதான் இருப்பான். வா, தேடி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்றதுக்காக பிங்கிய தேடி அது இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பிங்கி, நாங்க உன்னதா தேடி வந்தோம். நீ எங்க போன? சரி வா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் விளையாடலாம். நான் கடல்ல இருக்க சிப்பிகள் எல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் என்னால விளையாட வர முடியல. இதுதான் கடலோட ரொம்ப ஆழமான பகுதியான கருங்கடல். என்ன, இன்னைக்கு ஒரே பசியா இருக்கு, எந்த மீனும் சிக்கவும் மாட்டிக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, வெயிட் பண்ணி பாப்போம், ஏதாச்சும் மீன் சிக்குதான்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒளிஞ்சுக்கிறதுக்காக போறாங்க. பிங்கி தான் இப்போ எல்லா மீனையும் கண்டுபிடிக்கணும். அட, இது என்ன இடம்? நம்ம எங்க இருக்கோனே தெரியலையே, ரொம்ப கருப்பா இருக்கு. சரி, இங்க ஒளிஞ்சுக்கிட்டா அவனால நம்மள கண்டுபிடிக்க முடியாது. இங்கே ஒளிஞ்சுக்கலாம். இந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா பிங்கியால கண்டுபிடிக்க முடியாது. சரி, நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாம். கோகோ, கோல்டி, எங்க போனீங்க? என்ன, இவங்க ரெண்டு பேரும் ஆளையே காணோம், எங்க போய் ஒளிஞ்சிருப்பாங்க? அட, இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், யாரையுமே காணலையே. ஆ, அங்க என்ன, ஏதோ தெரியுது. பக்கத்துல போய் பாப்போம். ஓ, நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இப்ப பாரு, நான் உன்னை எப்படி அவுட் பண்றேன்னு. கோல்டி, வெளிய வா, நான் உன்னை கண்டுபிடிச்சேன், நீ அவுட் ஆயிட்ட. ஓ பிங்கி, எப்ப பார்த்தாலும் நான் தான் அவுட் ஆகிட்டே இருக்கேன், நீ என்னைய தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆக்குற. சரி, இப்ப நீ எப்படி கோகோ அவுட் பண்ற நான் பாக்குறேன். நான் உன்னை எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சேனோ அதே மாதிரி கோகோவையும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறேன், நீயும் பக்கத்துல இருந்து பார்க்க தானே போற. சுறாக்கள் வாழ்ற இடம்னு தெரியாம கோல்டி அந்த பக்கமா ஒளிஞ்சுக்கிறதுக்காக போய் மாட்டிக்குது. ஏதோ சின்ன மீன் வர்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நமக்கு நல்ல வெட்டதான் போல. என்னது? அடடா, இன்னைக்கு பிங்கி நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறேன். சரி, பொறுமையா இருந்து பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐயோ, என்ன இது, பெரிய சுறா மீன் ஒண்ணு வருது. ஒரே கல்ல மூணு மகா கிடைக்க போகுது. சரி, ஒரு காட்டி வெயிட் பண்ணி பாப்போம். கோல்டி, நில்லு. என்ன, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க? இது சுறாக்கள் வாழ்ற இடம், இது ரொம்ப டேஞ்சரான இடம், நம்ம இங்கெல்லாம் போக கூடாது. என்ன சொல்ற பிங்கி? கோகோ இந்த வழியா தான் போனான், நான் பார்த்தேன். ஒருவேளை ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பானோ? இவ்வளவு நேரம் ஆச்சு, உன் ஃப்ரெண்ட இன்னும் காணோம், என்ன ஏமாத்த பக்குறியா? நான் இப்ப சத்தம் போட்டாதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க. அவங்க உன்னை பார்த்தா பயந்துருவாங்க, அதனால நீ போய் ஒளிஞ்சுக்கோ. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா நீ வா. பிங்கி, கோல்டி, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன வந்து காப்பாத்துங்க. கோகோவோட சத்தம் கேட்டு அங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும்
கோகோ இங்க ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு சைகை மூலமா சொல்லுது. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மூணு மீன்களும் ஆளுக்கு ஒரு திசையில ஓடுறத பார்த்த சுறா மீன் எந்த மீனை பிடிக்கிறதுன்னு தெரியாம கையை கேட்டினது